ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்றைக்கி நாம் கிராமத்து ஸ்டேயில் டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் செம்பளையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால்முடி தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட சோம்பு சீரகம் ரெண்டையும் அரைச்சிட்டு மீதமுள்ள தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க இது கூட இப்போ அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் ஆகியிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டி வச்சு நல்லா காஞ்சதும் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காய வடகம் சேர்த்துருக்கேன் இது இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் கடகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம் கூடவே மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா போதும் டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் உடையாமல் இருக்குது இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டான இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே டெய்லி போகிற ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்